நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை விருகம்பாக்கம் காந்திநகர் பகுதியை சேர்ந்தவர் தான் தீபா, வயது 26. இவரது கணவர் தச்சு வேலை செய்து வருகிறார். முதல் மனைவி இறந்ததால் இரண்டாவதாக இளம் பெண்ணான தீபாவை திருமணம் செய்து உள்ளார். இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில்தான் தீபாவின் கணவர் தச்சு வேலை காரணமாக கடந்த ஜூலை மாதம் வெளியூர் சென்று இருந்தார். பின்னர் 2 மாதம் கழித்துதான் வீட்டிற்கு வந்த கணவர் மனைவி தீபா கழுத்தில் கிடந்த 3 சவரன் செயின் இல்லாததே எங்கே என்று கேட்டுள்ளார். அப்போது தீபா, உங்கள் நண்பரான அதே பகுதியை சேர்ந்த வினோத்குமார் நீங்கள் வெளியூர் சென்ற பிறகு சாமி பிரசாதம் என்று கேசரியில் சாக்லேட் ஒன்று கொடுத்து வந்தார். அதை சாப்பிட்ட பிறகு எனக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. கண் விழித்து பார்த்தபோது நான் நிர்வாணமாக இருந்தேன். அப்போது வினோத்குமார் ஒன்றாக இருப்பது போல வீடியோ எடுத்து மிரட்டி 3 சவரன் செயினை பறித்து சென்று விட்டார் என்று கூறினார். இதை கேட்டு கணவரும் அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் அவர் புகாரும் அளித்தார். போலீசாரும் வழக்கு பதிவு செய்து வினோத்குமாரை பிடித்து விசாரித்தனர். அதில் பல திடுக்கிடும் தகவலும் தெரிய வந்தது. அது பற்றி போலீஸ் தரப்பில் கூறியது என்னவென்றால், தீபாவின் கணவருக்கு 40 வயது. தச்சு வேலை காரணமாக அடிக்கடி வெளியூர் சென்று தங்குவது வழக்கம். அப்போது வீட்டின் அருகே உள்ள கணவரின் நண்பரான வினோத்குமாருடன் தீபாவுக்கு பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது. கணவர் தச்சு வேலைக்கு சென்றதும் தீபா கள்ளக்காதலுடன் ஒன்றாக இருந்துள்ளார். இந்த பழக்கத்தில் வினோத்குமார் அவசர செலவுக்காக தீபாவிடம் 3 சவரன் செயினையும் வாங்கியுள்ளார். மேலும் வினோத்குமார் நண்பரான சதீஷ்குமாருக்கு தீபா மீது ஆசை ஏற்பட்டுள்ளது. அவர் வினோத்குமாரிடம் தீபாவுடன் ஒன்றாக இருக்க ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுள்ளார். அதற்கு வினோத்குமார், இதற்கு தீபா ஒப்புக்கொள்ள மாட்டார், ஒரு வழிதான் உள்ளது, மயக்க சாக்லேட் கொடுத்து தீபாவுடன் இருக்கலாம் என்று யோசனை தெரிவித்துள்ளார். அதன்படி கடந்த ஜூலை மாதம் வீட்டின் அருகே உள்ள புற்றுக்கோயில் திருவிழா நடந்தபோது தீபாவின் கணவர் வெளியூரில் இருந்துள்ளார். அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட வினோத்குமார் தீபா வீட்டிற்கு சென்று கோயில் பிரசாதம் என்று கேசரியுடன் மயக்க சாக்லேட் ஒன்றையும் கொடுத்துள்ளார். கள்ளக்காதன் என்பதால் அதை வாங்கி சாப்பிட்ட தீபா சிறிது நேரத்திலேயே மயக்கமடைந்துள்ளார். உடனே திட்டமிட்டபடி சதீஷ்குமார் தீபாவுடன் ஒன்றாக இருந்துள்ளார். அப்போது வினோத்குமாரோ எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கும் வகையில் இருவரும் ஒன்றாக இருந்ததை தனது செல்போனில் வீடியோவாக எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு தீபா கண்விழித்து பார்த்தபோது வினோத்குமாருடன் இருந்ததால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரியம் முடிந்ததும் சதீஷ்குமார் தீபா வீட்டிலிருந்து வெளியேறி விட்டார். இதனால் எந்த சந்தேகமும் தீபாவுக்கு வரவில்லை. இதற்கிடையே வேலைக்கு சென்ற கணவர் ஓரிரு நாளில் வீட்டிற்கு வர இருப்பதால் அதற்குள் 3 சவரன் செயினை திருப்பி கொடுக்கும்படி தனது கள்ளக்காதலான வினோத்குமாரிடம் தீபா கேட்டுள்ளார். ஆனால் வினோத்குமாரால் செயினை திருப்பி கொடுக்க முடியவில்லை. எனவே தீபாவுக்கும் கள்ளக்காதலனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போதுதான் வினோத்குமார் அதிர்ச்சி தரும் வகையில் தனது செல்போனில் வீடியோ ஒன்றை தீபாவிடம் காட்டியுள்ளார். அதில் தீபா சதீஷ்குமாருடன் ஒன்றாக இருக்கும் காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனே வினோத்குமார், இந்த வீடியோ வெளியே தெரிந்தால் உன் நிலைமை என்ன ஆகும் என்று உனக்கே தெரியும், எனவே நாங்கள் கூறுவது போல நடக்க வேண்டும் என்றும் மிரட்டியுள்ளார். பின்னர் வினோத்குமார் சதீஷ்குமார் ஆகியோர் பலமுறை தீபாவுடன் ஒன்றாக இருந்துள்ளனர். அதோடும் இல்லாமல் இருவரும் தனது நண்பர்களுடன் ஒன்றாக இருக்கும்படி கூடி வீடியோவை காட்டி மிரட்டியும் உள்ளனர். வேறு வழியின்றி தீபா அவர்கள் சொல்வதை கேட்டு நடந்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இவ்வாறு போலீசாரும் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து போலீசார் கள்ளக்காதல் விவகாரத்தால் 3 சவரன் செயினை வினோத்குமாரிடம் தீபா கொடுத்ததால் 3 சவரனுக்கான 90,000 பணத்தை கொடுக்க வேண்டும் என்றும் போலீசாரிடம் கூறியுள்ளனர். அதன்படி காவல் நிலையத்தில் வினோத்குமார் 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளார். மீதமுள்ள 40,000 10 நாட்களில் தருவதாக ஒப்புக்கொண்டு எழுதி கொடுத்துவிட்டு வந்துள்ளார். ஆனால் 10 நாட்கள் கடந்த நிலையில் வினோத்குமார் பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை. விருகம்பாக்கம் போலீசாரும் பணத்தை பெற்று தரவில்லை. இதையடுத்து தீபா மற்றும் அவரது கணவர் நேற்று முன்தினம் தீநகர் துணை கமிஷனரான அசோக்குமாரிடம் நடந்த சம்பவம் குறித்து புகாரளித்தனர். பின்னர் துணை கமிஷனர் உத்தரவின்படி வடபழனி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் மயக்க சாக்லேட் கொடுத்து ஒன்றாக வீடியோ எடுத்து மிரட்டி வந்த வினோத்குமார் சதீஷ்குமார் மீது ஐபிசி 354, 328, 384, 506 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள இருவரையும் தேடி வருகிறார்கள்.